ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுற இடத்துல செகண்ட் கேஸ். செகண்ட் கேஸ் வந்து என்னுடைய சர்க்கியூட்டில் வந்து டிபெண்டன்ட் சோர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம சொன்ன மாதிரி தெவெனின் சர்க்கியூட்டில் நம்ம ரெண்டு கண்டுபிடிக்கணும், ஒன்று ஆர் தெவெனின், இன்னொன்று வந்து வி தெவெனின். சரிங்களா, ஆர் தெவெனின் வந்து நமக்கு ப்ரீவியஸ் கேஸில் ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும். இன் கேஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ், வோல்டேஜ் சோர்ஸாக இருந்ததுன்னா ஷார்ட் சர்க்கியூட் பண்ணியிருப்போம், கரண்ட் சோர்ஸாக இருந்ததுன்னா ஓப்பன் சர்க்கியூட் பண்ணியிருப்போம். பட் டிபெண்டன்ட் சோர்ஸ் வந்து உள்ளே ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா இது என்னால் பண்ண முடியாது. ஆக்சுவலி நம்ம சூப்பர் பொசிஷன் தியரம் படி தான் என்ன பண்ணியிருப்போம், வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்கியூட்டும் கரண்ட் சோர்ஸை வந்து ஓப்பன் சர்க்கியூட்டும் பண்ணியிருப்போம். பட் டிபெண்டன்ட் சோர்ஸில் அந்த பிரின்சிபல் என்ன அப்ளை பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த டிபெண்டன்ட் சோர்ஸ் கண்டிப்பாக அந்த ஆர் தெவெனின் கண்டுபிடிக்கிற சர்க்கியூட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கணும், இது மறந்துடவே கூடாது. சரியா, இப்போது டிபெண்டன்ட் சோர்ஸ் வந்து உள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால நான் என்ன பண்ணணும்னா, அந்த டெர்மினல்ஸ் அக்ராஸ் ஆர் தெவெனின் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கல்ல, அந்த டெர்மினலுக்கு அக்ராஸில் ஒரு டெஸ்ட் சோர்ஸை வந்து நான் இன்க்ளூட் பண்ணணும். இட் மேபி எய்தர் வோல்டேஜ் சோர்ஸ் ஆர் கரண்ட் சோர்ஸ், எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எது பண்ணாலும் இந்த ஃபைனல் ஆன்சர் வந்து சேமாக தான் இருக்க போகுது. சரிங்களா, இதில் ஆர் தெவெனின் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா, வி பை ஐ. ஸோ ஹியர் டெஸ்ட் இஸ் நத்திங் பட் ரெண்டு டெஸ்ட் சோர்ஸ் நான் கனெக்ட் பண்ணுறது. சப்போஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன், வோல்டேஜ் சோர்ஸை கனெக்ட் பண்ணாமல் கரண்ட் சோர்ஸை கனெக்ட் பண்ணனா எனக்கு இந்த மாதிரி வரும். ஸோ நார்மலாக நம்ம டெஸ்ட் சோர்ஸ் கனெக்ட் பண்ணுறது வந்து எப்படி இருக்குன்னா, விச் இஸ் ஈக்குவல் டு 1 வோல்ட் இஃப் இட் இஸ் அ வோல்டேஜ் சோர்ஸ். சப்போஸ் இதுவே வந்து நான் ஒரு கரண்ட் சோர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறேன்னா அதோடைய ஆம்பியர் வந்து எவ்வளோனா 1 ஆம்பியர். இதுதான் நம்ம டெஸ்ட் சோர்ஸாக வந்து யூஸ் பண்ணுவோம். சொல்லது புரிஞ்சுங்களா? இப்போது இந்த சர்க்கியூட்டை நான் என்ன பண்ணுறேன், ரீட்ரான் பண்ண போகிறேன். ஸோ டிபெண்டன்ட் சோர்ஸஸ் டிபெண்டன்ட் சோர்ஸஸ் மட்டும் நான் சர்க்கியூட்டில் வச்சுருக்கணும், இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸை ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோமோ பண்ணிடணும். அப்போது இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இஸ் ரீப்ளேஸ்டு பை ஏ ஷார்ட் சர்க்கியூட் அண்ட் திஸ் 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஹியர் அண்ட் திஸ் இஸ் மை டிபெண்டன்ட் சோர்ஸ். ஸோ அதனால் இது கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஆகிருக்கணும். சரிங்களா, ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்து எனக்கு சேம் தான். இது வந்து 4 ஓம், இட் இஸ் ஏ அண்ட் இட் இஸ் பி, இது 5 ஓம் அண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 1.5 IX. ஸோ இப்போது இங்கே வந்து நான் கரண்ட் சோர்ஸும் இன்ஜெக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா வோல்டேஜ் சோர்ஸும் இன்ஜெக்ட் பண்ணலாம். சப்போஸ் நான் கரண்ட் சோர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணேன்னா இந்த சோர்ஸுக்கு அக்ராஸில் என்ன வோல்டேஜ் இருக்குன்னு பார்க்கணும். இதுவே இதில் நான் வோல்டேஜ் சோர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணேன்னா அந்த சோர்ஸ்லேருந்து எவ்வளோ கரண்ட் வெளியே வருதுங்கிறத செக் பண்ணணும். ஸோ ஹியர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய கரண்ட் சோர்ஸை இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஸோ நான் ரெண்டுமே சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு கரண்ட் சோர்ஸ் 1 ஆம்பியர் போட்டுக்கலாம். அப்போது இதுக்கு அக்ராஸில் இருக்கிற வோல்டேஜ், இந்த கரண்ட் சோர்ஸுக்கு அக்ராஸில் இருக்கிற வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போது இங்கே வந்து நோடு ஈக்குவேஷன் எழுதுங்க, இட் இஸ் V1, இட் இஸ் V2, ரெண்டு நோடு தான் இருக்குது. IX அப்படிங்கிறது இது வழியாக போகிற கரண்ட். ஸோ ஹியர் IX வந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, V1 - V2 / 3 அப்படின்னு எழுத முடியும். இப்போது ஃபஸ்ட் நோடில் என்ன பண்ணுறேன், நோடல் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், V1 / 5 + V1 - V2 / 3. ஆக்சுவலி இந்த ரெண்டு கரண்ட் லீவிங் கரண்ட், ஒரு கரண்ட் என்ட்ரி கரண்ட், விச் இஸ் ஈக்குவல் டு 1.5 × IX. பட் IX-ஓட வேல்யூ என்னது, V1 - V2 / 3. ஓகே, நவ் இஃப் ஐ சிம்பிளிஃபை திஸ் எனக்கு என்ன கிடைக்கும்னா, V1 / 5 விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் V1 - V2 / 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். If I rearrange this equation, V1 × 1/5 - 1/6 + 1/6 × V2, which is equal to 0. Okay, now, நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஈக்குவேஷனை சம் கான்ஸ்டன்ட்டாக மல்டிப்ளை பண்ணுறேன். இஃப் ஐ டேக் இட் இஸ் 30, 30-ஆல் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, V1 + 5 V2
which is equal to 0. It is simple mathematical calculation. Just you do it your own. So next, second node la apply pandren. Second node na na endha node la irukona adha higher potential la irukku nu solirundhen. Appo indha case la inga current leave aagum, inga leave aagum, but current inga enter aagudhu. Appo leaving current vandha enna na v2 minus v1 divided by 3 plus v2 minus 0, I neglect this 0, by 4, which is equal to 1. So now 12 ala common multiply panna enak enna kedaikum appo solli paathona 4v1 minus v2 minus 4v1 plus 3v2 which is equal to 12. So now I rearrange this equation minus 4v1 plus 7v2 which is equal to 12. This is equation number 2. Ipo na enna pannanum equation 1 and 2 ah vandu solve pannanum. So appo na first equation ah 4 ah multiply panna 4v1 plus 20v2 which is equal to 0, here minus v1 plus 7v2 which is equal to 12. If I simplify this enak enna kedaikumna 27v2 which is equal to 12. So therefore v2 equal to 12 by 27. Okay, ipo therefore R Thevenin equal to enak enna kedaikum V divided by I test. V oda value enadhu 12 by 27. Current evlo inject pandra 1 ena V2 ngiradhu dhaan vandha indha current source ku across irukkira voltage adanal dhaan indha value eduthukitta. Appo therefore enikku evlo kidaikum 12 divided by 27 ohm abdingiradhu dhaan vandhu enudaiya R Thevenin value. So idudaiya value paathona 0.4444. So this is my final value of R Thevenin. So inge vandha enna pannirken current source vandu inject pannirken. Suppose idhuve vandu na current source inject pannama voltage source inject panna enakku eppadi irukum seringla. Now just I redraw the same circuit. Okay, ipo andha 1 amps test source ku adula 1 volt voltage source vandha na test source ah use panna eppadi irukum apdiyekulla indha voltage source la irundhu vara current oda value na check pananum. இப்போ கரண்ட் கண்டுபிடிக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் ஐ ஒன் அண்ட் இட் இஸ் ஐ டூ அண்ட் இட் இஸ் ஐ த்ரீ. நான் கன்வென்ஷனல் அப்படி எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஃபஸ்ட் ரூப்பில் எழுதக்குள்ள இங்கே வந்து எனக்கு வோல்டேஜ் கரண்ட் சோர்ஸ் இருக்குது. இப்போ கரண்ட் சோர்ஸ் இருந்தாலும் இது சூப்பர் நோட் ப்ராப்ளம். அப்போது என்ன பண்ணணும், ஜஸ்ட் யூஸ் தி சூப்பர் நோட் அனாலிசிஸ். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், ஃபைவ் ஐ ஒன் ப்ளஸ் த்ரீ ஐ டூ plus 4 I2 minus I3 which is equal to 0. And therefore 5 I1 plus 7 I2 minus 4 I3 which is equal to 0, the equation number 1. Here Ix which is equal to I2. And therefore in the dependent source na eppadi eludala I2 minus I1 which is equal to 1.5 Ix which is equal to 1.5 into I2. So equal kandada kontu pona minus I1 minus 0.5 I2 which is equal to 0. Idhu enudaiya rendavathu equation. So next third loop la eludhana enakku enna kedaikum, 4 I3 minus I2 plus 1 which is equal to 0. Therefore minus 4 I2 plus 4 I3 which is equal to minus 1. This is equation number 3. If you solve these three equations, then the value of I1 is equal to 1 ampere and I2 equal to minus 2 ampere and I3 equal to minus 9 by 4 ampere. அப்போ இந்த மைனஸ் இன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா நான் எந்த டைரக்ஷனில் கரண்ட்டை கன்சிடர் பண்ணியிருக்கனோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இந்த வோல்டேஜ் சோர்ஸ்க்கு உள்ள கரண்ட் என்டர் ஆகிற மாதிரி அசம்ஷன் பண்ணியிருக்கேன்.
ஆனா எனக்கு என்ன ஆகுது கரண்ட் அந்த வோல்டேஜ் சோர்ஸ்ல இருந்து வெளிய வருது தட் இஸ் த நெகட்டிவ் சைன் சேஸ் ஹியர் ஸோ தட் அப்போ இதுல இருந்து வர கரண்டோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு விச் இஸ் ஈக்குவல் டு 9/4 ஓகே ஆம்பியர் ஸோ தேர்ஃபோர் ஆர் தெவினின் விச் இஸ் ஈக்குவல் டு வி டிவைட் பை வி டெஸ்ட் டிவைட் பை ஐ விச் இஸ் ஈக்குவல் டு 1/9/4 விச் இஸ் ஈக்குவல் டு 4/9 இஃப் யூ சிம்பிளிஃபை திஸ் யூ கெட் தி வேல்யூ ஆஃப் 0.4444 நவ் யூ கம்பேர் த ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸ் இன் போத் தி கேசஸ் ஆர் தெவினின் வந்து சேமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வோல்டேஜ் சோர்ஸோ டெஸ்ட் சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கரண்ட் சோர்ஸும் டெஸ்ட் சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் இப்போ ஆர் தெவினின் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் வி தெவினின் கண்டுபிடிக்கணும் ஸோ நவ் ஐ ட்ரா த சர்க்கியூட் ஸோ இப்போது இந்த 4 ஓம்க்கு அக்ராஸில் நான் வி தெவினின் கண்டுபிடிக்கணும் ஸோ இதுக்கு அக்ராஸில் இருக்கிறது தான் வி தெவினின் அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நோடல் அனலிசிஸ் அப்ளை பண்ண போகிறேன் அப்போ இங்கே வி ஒன் இருக்குது இது வந்து வி டூன்னு வச்சுக்கலாம் இதை வந்து வி த்ரீ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் சரிங்களா அப்போ ஃப்ரம் த டயக்ராம் இட் இஸ் வெரி ஈஸி வி ஒன் ஈக்குவல் டு 6 வோல்ட் அண்ட் இப்போ நோடல் அனலிசிஸ் அப்ளை பண்ணுங்க எனக்கு என்ன கிடைக்கும் வி டூ மைனஸ் வி ஒன் டிவைட் பை 5 ஓகே ப்ளஸ் வி டூ மைனஸ் வி த்ரீ டிவைட் பை 3 which is equal to 1.5 ix here ix is equal to v2 minus v3 divided by so that it is v2 minus v3 divided by 3 now you simplify then we know that v1 is equal to 6 so therefore v2 minus 6 divided by 5 மைனஸ் 0.5 இன்டூ வி டூ மைனஸ் வி த்ரீ டிவைட் பை 3 விச் இஸ் ஈக்குவல் டு 0 திஸ் 0.5 இஸ் ரீப்ளேஸ்ட் பை 1/2 நவ் ஜஸ்ட் மல்டிப்ளை பை 30 அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6V2 மைனஸ் 36 மைனஸ் 5V2 ப்ளஸ் 5V3 விச் இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ தட் V2 ப்ளஸ் 5V3 விச் இஸ் ஈக்குவல் டு 36 திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் சிமிலர்லி இந்த நோல் அப்ளை பண்ணக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும் V3 மைனஸ் V2 டிவைட் பை 3 ப்ளஸ் வி த்ரீ டிவைட் பை 4 விச் இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ தேர் ஃபோர் ஜஸ்ட் மல்டிப்ளை பை 12 ஸோ தேர் ஃபோர் எனக்கு என்ன கிடைக்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4V3 மைனஸ் 4V2 ப்ளஸ் 3V3 விச் இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ தட் மைனஸ் 4V2 ப்ளஸ் 7V3 விச் இஸ் ஈக்குவல் டு 0 திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2 Now you solve the equation number 1 and 2, then the value of V2 equal to. So 28/3 volt and V3 equal to 16/3 volt which is equal to 5.33 volt. So therefore, and Thevenin network எப்படி இருக்கும் plus minus. V Thevenin which is equal to 5.333 volt in series with my R Thevenin. R Thevenin oda value which is equal to 0.444 ohm. So this is the equivalent Thevenin network across the terminals AB. Thank you.